எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. வெல்கம் டு மகேஸ் ஃபுட்ஸ். இன்னைக்கு சீஸ் பொட்டேட்டோலாம் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணி காமிக்க போகிறேன். டைரெக்டாக சாப்பிட வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்த உடனே உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கும் கூட, ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு பன்னீர்லாம் போட்டு சீஸ் பால் ஒன் பண்ண போகிறேன். ஸ்நாக்குக்கு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். அந்த ரெண்டு உருளைக்கிழங்குக்கு துருவி வச்சுருக்கேன் கோசு கொஞ்சமாக, கேரட்டு துருவின கேரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து இது மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு பைண்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் சேர்க்க போகிறேன். இந்த ஒரு குட்டி கரண்டி, சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி வந்து மைதா சேர்த்துருக்கேன், ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிடலாம். தண்ணியே தேவைப்படாது, அந்த காய்கறிங்களில் இருக்கிற தண்ணியே போதும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவுங்க சேர்த்துக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த சீஸ் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணுறேன். எல்லாத்தையும் இது மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இந்த மைதாவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ஆயில் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த மைதா மாவில் இதை மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருங்க, இல்லைன்னா எண்ணெய் எல்லாம் கருப்பாயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரெட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து கருப்பாயிடும், சீக்கிரமாக வெந்துடும்.
நல்லா திருப்பி விடுங்க கோல்டன் பிரவுனா வந்த உடனே எடுத்துருங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நல்லா கோல்டன் பிரவுனா வந்த உடனே எடுத்துருங்க இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரவுனா வரட்டும் அழகா எடுத்துருங்க पोटेटो चीज रोल वंदे नींगलो सेंजी पारंगा एपड़ी इरुक्कुदुन्नु उंगलोड कमेंट्स कुडुंगा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा मरक्कामा सब्सक्राइब पन्निडुंगा थैंक यू इंद मारी चीज स्टफ पन्नी कुडुत्तींगना कुझंगलुक्कु इंट्रस्टा साप्पिडुवांगा।